ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாது. கல்முனை வடக்கு உபப்பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என கோரி ஆரம்பிக்கப்பட்ட உணவு தடுப்பு போராட்டம் பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் வேண்டுகோளின் பேரில் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இந்த விடயத்துக்கு நாங்கள் ஒன்றுபடாவிட்டால் வேறு எந்த விடயத்துக்கு ஒன்றுபடுவது? ஆகவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் யார் இதுல ஜெயிக்கிறன்றத விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமா ஜெயிப்போம், மக்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்ச மாதிரி இன்னைக்கு எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறப்பட வேண்டும். அதுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும், நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒன்றுபட்டு இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிக்க முடியும். நாங்கள் எங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வது ஊடா. ஏனென்றால் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்ன பலன்? இன்றைக்கு பாராளுமன்றத்தில் போய் நாங்கள் என்ன கதைத்து என்ன பிரயோசனம்? எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அபிலாஷைகள் தீர்க்கப்படாவிட்டால். தாம் இனவாதம் பேசவில்லை என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தமது மக்களுக்காகவே போராடுவதாகவும் தெரிவித்தார். அதாவது இன்னும் ஒரு 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 இனம் வாழ்வது, இன்னும் ஒரு இனம் அதை தடுக்கக்கூடாது. இன்று நாங்கள் இனவாதம் பேசவில்லை, எங்களுடைய அடிப்படை தேவைக்காக பேசுகிறோம். இன்றைக்கு கல்முனையில் இருக்கின்ற என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா அவர்களுக்காக பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்காக பேசுவது இனவாதமாக இருந்தால் நான் ஒரு இனவாதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நான் இன்றைக்கு என்னுடைய சகோதரத்துக்காக பேசுறேன், என்னுடைய மக்களுக்காக பேசுறேன். இது இனவாதம் இல்லை, எங்களுடைய மக்களுக்காக பேசுவதற்காக தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு கல்முனையில் நடக்கலாம் இந்த பிரச்சனை, இன்றைக்கு நாளைக்கு வேறு ஒரு இடத்துல நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி கொள்கைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் எங்களுடைய மக்கள் தான் முக்கியம். அந்த ரீதியில் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமலையில் உள்ள பாராளுமன்ற அனைவரையும் நான் வர சொல்றேன்.